டியூஸ்டே ஈவினிங் பெங்களூரில் சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா நல்லா காற்று மழை. இப்போ ஒரு வாரமாக மாங்காயெல்லாம் சுத்தமாக தாங்கிறதே இல்லை, எல்லாமே கார் மேலேயே விழுகுது. ஸோ லாஸ்ட் ஹார்வெஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா மாங்காயும் பறிச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறது கிளிமூக்குக்காய், ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறது மல்லிகா, ரெண்டுமே அன்னைக்கு பறித்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஈவினிங் டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு ராகி மால்ட் எடுத்துக்கிட்டோம். நைட் டின்னருக்கு சந்தகம் ரெடி பண்ணியிருந்தேன். நிறையா பேர் வணக்கி செய்கிற ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இட்லி அரிசியை ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நாம் புளிக்க வெள்ள வைக்க தேவையில்லை, அரைச்ச உடனே செஞ்சிடலாம். ஒரு வடைச்சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவதில் ஊற்றி நல்லா வணக்கி விடணும். நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க. ஒரு 7-8 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சந்தக மறையில் புளிஞ்சு எடுத்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி தாளித்து சாப்பிட்டுக்கலாம்.